அண்ணாமலை நீங்க அன்னைக்கு என்டிஏ கூட்டத்துல அண்ணனை கூப்பிடல அன்னைக்கே உங்களுக்கு எங்களுக்கு இருந்த உறவு முடிஞ்சு போச்சு ஓ பண்ணி சொல்லும் போட்டு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற குருட்டுத்தனமா இல்ல படிச்ச ஐபிஎஸ் தானே நீ யூ ஓபன் த வெப்சைட் போ தேர்தல் ஆணையத்துல மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க் என்னென்ன உளறானுங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு உளர் ஜெயக்குமார் பேசுறாரு கொடநாடு என்கிற அந்த எஸ்டேட்ல அம்மாவுடையது அல்ல யாரோ தனியாருடையது அப்ப நான் என்னன்னு சொல்றது இவங்க பைத்தியக்காரன்ல 28/4/2016 தேர்தலில் நிற்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன சொத்து விவரங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது பல ஏக்கர் நிலங்கள் அவரது பெயரில் இருப்பதை இங்கே குறிப்பிட்டு அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. இது அம்மாவுக்கே பங்கு இல்லை இல்லைன்னு என்னதுக்காக போய் சொல்ற நீ ஏன் போய் சொல்லணும் ஜெயக்குமார் விஷயம் தெரியல சார். ஒரு ஆள் என்ன சொல்றான் 234 தொகுதியிலையும் நாங்க எப்படியாவது டெபாசிட் இழக்க செய்து மீண்டும் ஸ்டாலினை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக கொண்டு வருவோம் சொல்றது யாரு பொருளாளர் பேரை வச்சுக்கிட்டு பொய்யா தெரியல சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன். அடுத்தது இன்னொருத்தர் அதுக்கு மேல போயிட்டார் அவர் பேர் உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அங்க அமித்ஷாவிய உள்துறை அமைச்சரையே வச்சுட்டு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மூன்றாம் முறையாக யார மூன்றாம் முறையாக மோடி அவர்களை முதலமைச்சராக திரும்ப கொண்டு வருவோம் 2024 ரிசல்ட் இவங்களே சொல்லியாச்சு பிரதம மந்திரி போயிடும் மோடி முதல்வர் ஆகிறாரு சொல்றாரா உதயகுமார் தெரியல தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அமித்ஷா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. இன்னைக்கு ஒருத்தர் தயவு செஞ்சு மன்னிக்கணுங்கனால லேடிஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்ல இன்னைக்கு அந்த குடியாரன் மயிரை கூட போட முடியாதுங்கிறான் யாரு சிவி சண்முகன் ஒருத்தர் இவரு என்ன சார் பண்பாடு என்ன சார் கலாச்சாரம் எனக்கு ஒண்ணுமே புரியல சார் ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசிக்கிட்டு இப்படி பழனிசாமி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா வேதனையா இருக்கு. கொடநாடுக்கு ஒரு முடிவு வரும்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாமலை இன்னைக்கு அது சுப்பிரமணிய சாமி தான் கேட்டாரு யார் அண்ணாமலைன்னாரு விமான நிலையத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி அதான் பாரதிய ஜனதா கட்சி தலைவருங்க தமிழ்நாட்டில் அப்படின்னாங்க. அப்போ இமீடியா அவர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கா யாரவன் அண்ணாமலை எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டார் சுப்பிரமணிய சாமி. இது நாங்கள் சொல்லலை ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு ஓபிஎஸ் அண்ணனை பற்றி பேசுறாரு அப்புறம் இபிஎஸ்ன்றாரு அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்றாரு. அண்ணாமலை நீங்க அன்னைக்கு என்டிஏ கூட்டத்தில் அண்ணனை கூப்பிடல அன்னைக்கே உங்களுக்கு எங்களுக்கு இருந்த உறவு முடிஞ்சு போச்சு தாய் உறவு குட்டி தாய் பகை குட்டி உறவுன்ற கதையெல்லாம் வேண்டாம். மறுநாள் என்டிஏ ஃப்ளோர் மீட்டிங்க்கு குளிர்கால கூட்டத்தொடர் கூட்டத்திற்கு இதே பிரகலாத் ஜோஷி லெட்டர் எழுதி ஃப்ளோர் லீடர் ரவீந்திரநாத் ஏடிஎம்கே எழுதி கூப்பிடுறீங்க முதல் நாள் அன்னைக்கு என்டிஏ மீட்டிங் நீங்க கூப்பிடல உங்களை நம்பி நாங்கள் இல்லை நீங்கள் மதித்தால் நாங்கள் மதிப்போம் என்கிற கொள்கையை கொண்டவர் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ். அவர் பின்னால் இருக்கின்ற நாங்கள் நீங்கள் மிதித்தால் நாங்கள் திரும்ப மிதிப்போம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் கந்துவட்டியார் சொன்னது போல அதிமுகவினுடைய தொண்டர்கள் நாங்கள் உங்களது அடிமைகள் அல்ல. அப்போ அவர் எழுதுறார் சார் இத்தனை ஆதாரத்தையும் காட்டி இதே சேலத்தில் வெப்சைட்ல இருந்து எடுத்து ஏடிஎம்கே ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னா அண்ணாமலை எவ்வளவு அரசியல் பண்ற நீ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுதுற நீ அந்த டீடைலை தெரிஞ்சுக்காம அடுத்து கீழே லிஸ்ட் பண்ணதுல ஓ பன்னீர்செல்வம் போட்டு மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் போட்டு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற குருட்டுத்தனமா இல்ல படிச்ச ஐபிஎஸ் தானே நீ யூ ஓபன் த வெப்சைட் போ தேர்தல் ஆணையத்தில் கொடியே கட்ட முடியாதுன்னு சொன்னாங்களே நேற்று தமிழ்நாடு பூரா கொடியே கட்டி சாதனை படைச்சிட்டோம் இவனால நிறுத்த முடியல படைச்சிடும்ல எலெக்ஷன் கமிஷன்ல எங்க பேர் இருக்குல்ல ஒருங்கிணைப்பாளர்னு அப்ப தானே கண்டிஷன் போட்டு ஏத்தி இருக்காங்க இங்க தானே ரிலீஸ் பண்ண நானு
அண்ணாமலை இன்னொரு முறை நீங்க பொதுச்சலர் போட்டு எங்க அண்ணன ஒருங்கிணைப்பாளர் எழுதலனா லாயர் நோட்டீஸ் வரும், சட்டப்படி உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் எல்லாருக்கும். தயவு செய்து நான் கூர்ந்து கவனியுங்கள். நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், ஒருங்கிணைப்பாளரை புறக்கணித்தால் நியாயமற்ற செயல். அது யார் செய்தாலும் சட்டப்படியான நடவடிக்கையை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவருக்கு தயாராக இருக்கட்டும், பரவாயில்லை சார். கூட்டணியில மதித்தால் மதிப்போம், மிதித்தால் மிதிப்போன்றோம். கூட்டணியில என்ன சொன்னாருன்னா, முதல் நாள் அன்னைக்கு அவரை கூப்பிட்டுட்டு ரெண்டாவது நாள் அன்னைக்கு அவரை அழைக்காம ரெண்டாவது நாள் அன்னைக்கு ரவீந்திரநாத் கூப்பிட்டாங்க இல்லைங்களா, அததான் அண்ணன் சொன்னாரு. அந்த கன்ஃபியூஸ் இருக்கு, அதை தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னாரு. ஆகவே இது இதை பிரதமர் மோடி அவர்கிட்ட பேசிட்டு அவர் சரி பண்ணிக்கிட்டோம். அதுல வந்து நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்களுக்கு தன்மானம் இருக்கு. அண்ணாமலை நினைச்சு நினைச்சு பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய பக்கா சாளர அம்மா, அது என்னன்னு கேட்டா, அம்மா வந்து அம்மாவை தரக்குறைவாக அசிங்கமாக பேசி தன்னுடைய தாயோடையும் மனைவியோடையும் ஒப்பிட்டு பேசி அண்ணாமலையை என்றும் அதிமுக தொண்டர்கள், உண்மையான அதிமுக தொண்டர்கள், தாயை போல வணங்குகின்ற அம்மாவை வணங்குகின்ற தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது சம்பந்தம் இல்லை. அவ்வளவு அசிங்கமா அம்மாவை பேசியிருக்கார். போற இடங்கள்லாம் வர இடங்கள்லாம் அவரை தடுத்து கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கி நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். Thank you.